மாதவிடாய் தாமதமாக வர இதுதான் காரணமா? மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையே பாதிப்படையுதுங்க. அதிக மன அழுத்தத்தினால உடல் ஹார்மோன் சுரப்பியானது குறையுதுங்க. இதனால தான் மாதவிடையானது சரியான நேரத்தில் வராமல் பெண்கள் அவதிப்படுறாங்க. இது சரியான நேரத்தில் தகுந்த மருத்துவரிடமோ இல்லைன்னா நர்ஸ்களிடமோ அறிவுரை பெற்று உடலை ரிலாக்ஸேஷன் செய்வதன் மூலம் பழைய நிலைக்கு வரலாங்க. ஒரு சிலருக்கு திடீரென நோய் ஏற்படுவதனால பல நாட்களாக உடலில் நோய் இருந்து கொண்டே இருந்தால் கூட மாதவிடாயானது சரியான நேரத்தில் வராமல் தாமதமாகலாங்க. நமது உடலில் இருக்கக்கூடிய நோயின் காரணமாகத்தான் மாதவிடாய் சரியாக வரவில்லை என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்தால் மருத்துவரிடம் உடனே சென்று மாதவிடாய் எப்போது சரியாக வரும் என்பதில் ஆலோசனை கேட்டு தெளிவு பெறலாங்க. மாறி மாறி வேலை பார்த்தால் கூட மாதவிடாய் சரியாக வராது. குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனையை சந்திக்கும் பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் என்று மாறி மாறி பார்த்தால் மாதவிடாய் சரியாக வராதுங்க. மாதவிடாய் தாமதமாக வராமல் இருக்க பணியிடத்தில் முடிந்த அளவிற்கு ஒரே ஷிஃப்டில் பார்க்கும்படி வைத்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் மாதவிடாய் தாமதம் இல்லாமல் வந்த பிறகு நாட்களுக்கு பிறகு ஷிஃப்ட் மாற்றிக்கொள்ளுங்கள். உடலில் எடையானது அளவிற்கு அதிகமாக இருந்தால் ஹார்மோன்கள் மாதவிடாய் சுழற்சியை மாற்றம் செய்து சில நேரத்தில் மாதவிடாயை வரவிடாமல் செய்துவிடும். பெரும்பாலான பெண்களுக்கு தங்களின் எடை குறைந்து பிறகு அவர்கள் அதிக எடையோடு இருப்பதாக நினைத்தாலும் அவர்களுக்கு மீண்டும் சாதாரண மாதவிடாய் சுழற்சிகள் ஏற்படுவதோடு கருவுறுதலும் ஆரம்பமாகின்றதுங்க. உடலானது அதிக உடல் எடையும் ரொம்பவும் மெலிந்து போயும் இருக்கக்கூடாதுங்க. உடலில் தேவையான கொழுப்புகள் இல்லை என்றாலும் மாதவிடாய் தாமதமாக வருங்க. மாதவிடாய் முழுவதுமாக நின்று போகக்கூடிய வாய்ப்புள்ளதுங்க. இந்த காரணம்தான் பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைக்கு காரணமாகுதுங்க. வேலை பளு உள்ள பெண்களுக்கு இல்லைன்னா தொழில் முறை தடகள வீராங்கனைகளுக்கு இந்த தவறுகள் காரணமாகின்றதுங்க.